வெல்கம் டு ஐ ரியாக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ஓல்ட் வீடியோ டிக்டாக் ரோஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த வீடியோ நான் மேக் பண்றதால பல எதிர்ப்புகள் பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நான் பயப்படல. என்னோட கருத்து நான் சொல்லணும் அப்படிங்கிறதாக விருப்பப்பட்டேன். அதனாலதான் இந்த ஒரு வீடியோ. யாரு இப்பதான் வந்தா இந்திய புகழே ஃபேமஸ் ஆயிட்டான். நம்ம 3 வருஷமா வீடியோ போடுறோம், ஆனா 3 தெருவுக்கு மேல நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ நான் ரோஸ்ட் பண்றதுக்காக இல்ல ட்ரோல் பண்றதுக்காகவோ நான் மேக் பண்ணல. வணக்கம். சோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவர் நைட்ல ஒபாமா அப்படின்னு நம்ம கேள்வி பண்ணுவோம். சோ அப்படி ஒரு ஆளை தான் பார்க்க போறோம். ஓ, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரா? ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டிக்டாக் வீடியோ பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை, இதனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ தள்ளி விட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்து தொடர்ந்து எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வீடியோக்கு வந்து டூ எட் பண்ணி பல பெண்கள் போட்டுருந்தாங்க. அப்படி என்ன அந்த வீடியோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்தா மிகப்பெரிய ஷாக் எனக்கு. அந்த வீடியோல ஒண்ணுமே இல்ல. அது இப்பதான் தெரியுதா? ஒண்ணுமே இல்லாத அந்த வீடியோக்கு இவ்வளவு லைக்ஸ் வருதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இன்னும் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா இருக்கு. அந்த வீடியோல ஏதோ ஒண்ணு இருக்கு. ரெண்டு பேர் டிக்டாக் எடுக்கிறாங்க. அது ஒரு பொண்ணு வீடியோ எடுக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு அங்க பாரு நம்ம ஒருத்தன் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாக்குறாங்க. அந்த பக்கம் கேமரா எடுத்துருப்போம். ஒருத்தன் வந்துட்டு அந்த பொண்ணு ஆளு கொஞ்சம் நல்லா இருக்கான். அது ஏதோ ஒரு மாதிரியா லுக் விட்டுட்டு வரான், சிரிக்கிறான், கண்ணை வந்து தூக்குறான், புருவத்தை தூக்குறான். வேற என்ன பண்றான்? ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் தான் போட்டிருக்காங்க. நிறைய இந்த வீடியோ இப்படி ஒரு வயல இருந்துச்சு. அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்ம உடனே உத்து பாக்கணும். பாருங்க. சின்ன பொண்ணு இருந்து ஆண்டி வரைக்கும் பல பொண்ணுங்க டொனேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீடியோஸ் இருக்கும். ஏ அப்பா, அங்கேயே தங்கச்சியோ வேணும்ப்பா? ஓ இந்தா, ஓ இவர் தானா அவரு? எனக்கு ஓகே. என்ன ஆசைப்படுறா? இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோட குடும்பம் நடத்திருக்காங்க. அழகா இருந்தோடனே இருந்தாலும் என்ன தாண்டி தமிழ் டிக்டாக்கர்ஸ் அதாவது பசங்களுக்கு ரொம்ப யாரு பசங்க இப்பதான் வந்தா இந்திய புகழே ஃபேமஸ் ஆயிட்டான். நம்ம 3 வருஷமா வீடியோ போடுறோம், ஆனா 3 தெருவுக்கு மேல நம்மளுக்கு. நம்ம அகிலுக்காக ஒரு பொண்ணு வந்து டூயட் பண்ணிருக்காங்க போல, அந்த டூயட்க்கு நம்ம அகில் வந்து லைக் பண்ணிருக்காரு. அதுக்காக இந்த பொண்ணு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. யாரா நீங்க? எங்க போனாரு? இருக்கும் கழிவு போய் அவரும் அனுப்பிச்சாரா? ஓ அதேதானா? ஓ லைக் போட்டிருக்காரா? ஹீரோ ஆயிருக்கணுமே, இவ்வளவு ஃபேமஸா இருந்தா அக்கிருப்பாங்க. பார்த்ததே இல்லையே. உங்களுக்கு நல்ல வேலை மூடிட்டாங்க.
தெரிஞ்சு போட்டிருக்காங்க நினைக்கிறேன் இவங்க தனியா அது எடுத்து போய் போட்டிருக்கான். அந்த டிக்டாக் வீடியோஸ்ல நாலு பேர் நடிச்சாலும் பொண்ணுங்க எல்லாம் ரசிக்கிறதும் என்னோட கிரஷ் அப்படின்னு சொல்றதும் அந்த ஒருத்தனை மட்டும்தான். என்னதான் அவன் மேல லைட்டா பொறாமா இருந்தாலும் அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. எத்தனையோ பொண்ணுங்க அவங்க கூட டூயேட் பண்ணாங்க, ஆனா அவன் ஒரு டூயேட் பண்ணா பாருங்க. ஓஹோ, இந்த பொண்ணோட டூயேட் போட்டிருக்காரு அவரு. அப்படியா? அதான் அழகுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வளைச்சு வளைச்சு டுயேட் பண்ணுறாங்க. அதுக்கும் செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு டுயேட் ஒன்று போட்டு விட்டு அழகுனா முக்கியம் கிடையாது மூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பா முடிச்சுட்டான். அப்புறம் அழகாதான் இருக்கு. அப்புறம் சில தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டு பசங்களுக்கு ஆதரவு சொல்ற மாதிரி சில வீடியோக்களும் கேட்கல. அதனால சத்தியமா எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அழகுங்கிறது எப்பவுமே நம்பம் கிடையாது. அதனால எங்களுக்கு எப்பவுமே எங்களோட கை மேல நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு பாருங்க வீட்டுல போர் அடிக்கலன்றதுக்காக வெளில போறோம். எத்தனை பேர் வாழ்க்கையில நான் வாக்கிங்கே போயிருக்க மாட்டோம், ஆனா இந்த குவாரண்டைன் ஆரம்பிச்சதுல நான் வாக்கிங் போவேன் போறோம். அவங்களுக்கும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கும் குடும்பம் இருக்குங்க, அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு. இந்த குவாரண்டைன் ஆரம்பிச்சு எத்தனை பேரு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அவங்க வீட்டுக்கு போகாம இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க தெரியுமா? காலையில போற டாக்டர்ஸ் நர்சஸ் இல்ல செவிலியர்கள் இவங்களோட பிள்ளைங்க சாயங்காலம் நம்ம அப்பாவோ இல்ல அம்மாவோ நம்ம பிள்ளைங்களோ அதே மாதிரி திரும்ப வந்துடும். எத்தனை பேரு ரொம்ப ஏக்கத்தோட காத்துட்டு தெரியுமா? தெரியல உண்மையிலே. ஆனா டிக்டாக் டைம்ல ஃபேமா இருப்பாங்க போல இருக்கு. இப்ப யாரையும் எங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நானே பாக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர இதா பயங்கர ஃபாலோவர்ஸா இருக்காங்க, பயங்கர இதா இருக்காங்க, ட்ரெண்டா இருக்காங்க. ஆனா இவங்க யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, நான் யூடியூப்ல யாருமே அவங்க வீடியோ பாக்குறதே இல்லை. அதாவது அங்க வந்து அப்படி இருக்காங்க, இங்க அப்படி இருக்காங்க, அதே மாதிரிதான். அதாவது பயங்கர அழகாரா இருக்கிற பொண்ணு கூட தான் டேட் போடாம இப்படி ஒரு பொண்ணு கூட போறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான். ஆமா ஆமா, பரவாயில்ல. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.